7 வயசுலேருந்தே யோகா பண்ண ஆரம்பித்தேன். யோகா இன்ஸ்டியூட்டில் வந்து ஏற்கனவே 7 குழந்தைங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நானும் வேர்ல்டு ரெக்கார்ட் தான் பேசி ட்ரை பண்ணேன். கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, இன்னும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னு ஆசை. யோகாசனத்துலேயும் ஃப்யூச்சர் இருக்குன்னு நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். யோகாசனம் பொதுவா 40-50 வயசுல இருக்கக்கூடியவங்க மன அமைதிக்காக யோகாசனம் அல்லது மெடிடேஷன் பண்ணுவாங்க. ஆனா 15 வயசுலயே யோகாசனத்தை கத்துக்கிட்டு அதுல நிறைய விஷயங்கள் பண்ணி இன்னைக்கு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வாங்கி இருக்கக்கூடிய திவ்யேஷ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. வாங்க, அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம். இது டிஎம்ஐ குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் வழங்கும் கற்போம் கற்பிப்போம். என் பேர் திவ்யேஷ். நான் வந்து +1 படிச்சிட்ருக்கேன். மகாராஜா கிரேஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிச்சிட்ருக்கேன். நான் வந்து கும்படி பொண்ணியில் இருக்கேன். உங்களுக்கு யோகாசனம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? நான் சின்ன வயசுலேயே யோகா வந்து ஸ்கூலில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்ரீ சங்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டரில் சேர்த்து விட்டாங்க. அதுலேருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக யோகா பண்ணி அப்புறம் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணேன். நீங்கள் யோகா பண்ணும்போது அதுக்கான பாராட்டுகள் வந்துட்டு உங்களுக்கு எப்போ கிடைச்சி? 7 வயசுலேருந்தே யோகா பண்ண ஆரம்பித்தேன். அப்போ சின்ன வயசில் பண்ணும்போது அப்புறம் எங்கள் யோகா இன்ஸ்டியூட்டில் வந்து ஏற்கனவே 7 குழந்தைங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நானும் வேர்ல்டு ரெக்கார்ட் தான் பேசி ட்ரை பண்ணேன். அப்போ எனக்கு கின்னஸ் பண்ணணும்னு ஆசை. அதை பார்த்து எங்கள் யோகா டீச்சர் வந்து எனக்கு வந்து கின்னஸுக்காக ப்ராக்டிஸ் கொடுத்தாங்க. நீங்கள் ஸ்கூலில் சின்ன ப்ரைஸில் ஆரம்பித்து இப்போ கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் வந்திருக்கீங்க. அது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இந்த இடைப்பட்ட பயணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஸ்கூலில் வந்து சின்னதாக ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ சங்கர் இன்ஸ்டியூட் ஆஃப் யோகா அண்ட் ரிசர்ச் சென்டரில் சேர்த்து விட்டாங்க. அதில் வந்து நிறைய காம்படிஷன் போய் கோல்டு சில்வர்னு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் யோகா கிளாஸில் வந்து நிறைய பேர் பண்ணி யோகா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவங்களும் கோல்டு சில்வர்லாம் அடிச்சிருக்காங்க. அப்புறம் நிறைய குழந்தைங்க வந்து வேர்ல்டு ரெக்கார்டு, நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, ஆசியம் வேர்ல்டு ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து எனக்கும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அப்போ நான் வந்து அந்த எங்கள் யோகா ட்ரைனர்கிட்ட கேட்டேன். அப்போ சொன்னாங்க 15 இயர்ஸ் வந்து இது பண்ணால் மட்டும்தான் கின்னஸ் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து நான் ஒரு வருஷம் வந்து கின்னஸ் பண்ணுறதுக்காக நான் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு வருஷம் தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏற்கனவே உக்ரைன் நாட்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து 24 பலூன் உடைச்சிருக்கு திம்பாசனில். நான் வந்து பீட் பண்ணி 34 உடைச்சேன். இப்போ நீங்கள் வேர்ல்டு ரெக்கார்ட் வாங்கிட்டீங்க. இதுக்காக நீங்கள் எந்த அளவு கஷ்டப்பட்டீங்க? கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த பலூன் உடைக்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏப்ரல் 16 வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணேன். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1 நிமிஷத்தில் வந்து 15, 10 அது மாதிரி தான் உடைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு. 8 இயர்ஸ்லேருந்து யோகா பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 16 இயர்ஸ் ஆகுது எனக்கு. இதுக்கப்புறம் வந்து நான் வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் 2 ரெக்கார்ட் பண்ண போகிறேன். திம்பாசன் ஒரு ஆசனில் வந்து நான் லாங் ஸ்டாண்டிங் ஏற்கனவே வந்து 5 minutes 18 seconds வந்து நின்றுருக்காங்க வயிற்று தண்ணி வச்சு கிளாஸோட. அதே நான் பீட் பண்ண போகிறேன் இனிமேட்டு. இதுக்காக இப்போ நான் வந்து 1 month ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ரெக்கார்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் 1 month ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் யோகாசனம் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான கஷ்டத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க? ஸ்டார்டிங் பண்ணும்போது வந்து உடம்பு வளையாது. நம்ம பண்ணதான் பாடி ஃப்ளெக்சிபிள் ஆகும். ஃப்ளெக்சிபிள் ஆக எப்படியும் 2 இயர்ஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சமாக ட்ரை பண்ண தான் லாஸ்ட் தான் பண்ண தொடங்கினேன். ஆசனாஸ் வந்து எல்லையே இல்லை, நிறைய இருக்குது. இப்போ நான் பண்ணிக்கிற எப்பவுமே 100-150 அவ்வளோ தான் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண ஆசனம் என்ன? சக்கரபந்தாசன். அது எப்படியெல்லாம் பண்ணுவீங்க? ஸ்டாண்ட் பண்ணி நின்றுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பின்ன பேக்கில் பெண்ட் பண்ணி லெக்கை பிடிக்கணும் கையால். பிடிச்சதுக்கப்புறம் தலையை நைட்டாக மேலே பார்க்கணும், ஃபுல்லாக மேலே பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா 100 ஆசனம் வரைக்கும் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு பிடிச்ச 5 ஆசனங்கள் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? திம்பாசன், ஃபுல் பேலன்ஸ், திம்பாசன் எப்படி பண்ணுறேன் நான் சொல்கிறேன். திம்பாசன் வந்து பேக்கில் பெண்ட் பண்ணிட்டு லெக்கை பிடிச்சிட்டு மெது மெதுவாக கையை மேலே கொண்டாந்து முட்டியை பிடிச்சிட்டு தலையை மேலே பார்த்தா திம்பாசன். ஃபுல் பேலன்ஸ் வந்து சக்ராசன். சக்ராசன் மாதிரினா எப்படி தெரியுமா, ஸ்டாண்ட் பண்ணிட்டு பெண்ட் பண்ணணும், பேக்கில் பெண்ட் பண்ணிட்டு கை வச்சு கையில் ஃபுல் பேலன்ஸும் கொடுக்கணும். கொடுத்து கழுத்தை லாக் பண்ணால் ஃபுல், அது ஃபுல் பேலன்ஸ். சக்கர பந்தாசன் இன்னும் அதே மாதிரி இன்னொரு ஆசனாஸ் இருக்குது. அதான் பெண்ட் பண்ணிட்டு காலை பிடிச்சி ஒரு காலை வந்து மேலே வச்சுட்டு தலையை மேலே பார்க்குறது. அதே இன்னொரு ஃபுல் பேலன்ஸ்லேயே இன்னொன்று இருக்குது, ஒரு கால் லாக் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அது இது பண்ணுறதால நம்ம மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும், ப்ரீத்திங் கண்ட்ரோல்லாம் நார்மலாக இருக்கும். நீங்கள் இப்போ கின்னஸ் ரெக்கார்டு வரைக்கும் வந்திருக்கீங்க, இதுவரை நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப கஷ்டமான ஆசனம் அப்படின்னா என்னன்னு சொல்லி எது சொல்லுங்கள்? ஃபுல் பேலன்ஸ் இந்த நான் சொன்னேனே ஒரு சக்கராசனில் பெண்ட் பண்ணிட்டு கால் வந்து கையில் லாக் பண்ணிக்கணும், ஃப்ரெண்டை ஸ்ட்ரெயிட் பண்ணணும். அந்த ஆசனத்தை கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சு? 2 months. ஒவ்வொரு ஆசனமும் நீங்கள் எவ்வளோ நாளில் கற்றுக்கீங்க? அது நம்ம பாடி கண்டிஷனை பொறுத்து. இப்போ வந்து ஒன் மந்த்லேயே பண்ணலாம், 1 weekல பண்ணலாம். இப்போ நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்களே, இப்போ யோகாசனத்துக்குன்னு ஏதாவது உணவு பழக்கங்கள் இருக்கா? நட்ஸு, முந்திரி, திராட்சை, பாதாம், அது மாதிரி எடுத்துக்கணும். மூக்கல்ல சாப்பிட்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன ஆசனாஸ் வேணால் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா 3 hours அப்புறம் தான் நம்ம யோகா பண்ணணும். சாப்பிட்டு முடிச்சோம்னா வஜ்ராசன் ஒரு ஆசனம் இருக்கு, அது நீங்க ஆல் டைம் பண்ணலாம். நீங்க ஒல்லியா இருக்கீங்க, அதனால ஈஸியா யோகாசனம் பண்ணுவீங்க. இப்போ சில பேர் வந்துட்டு கொஞ்சம் உடம்பு இதுவா இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்க, அவங்களாம் வந்துட்டு எந்த மாதிரியான ஆசனம் பண்ணுவாங்க? குண்டா இருந்தவங்களும் யோகா பண்ணலாம், அவங்களுக்கும் பாடி பண்ண பாடி ஃபிளெக்சிபிள் ஆகி அவங்களே வெயிட் கம்மி ஆயிரும். இப்போ குண்டா இருக்கவங்க கூட இப்போ யோகா கிளாஸுக்கு வந்தாங்கன்னா 2-3 yearலயே அவங்க வந்து பாடி கொஞ்சம் வெயிட் பார்த்தீங்கன்னா கம்மியான மாதிரி இருக்கும். அதுக்கு குண்டாக்கம் ஒல்லியாகிறதுக்கு வந்து நிறைய யோகாசனஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். போட்டுன்னு சொன்னால் ஃப்ளாட்டாக படுத்துக்கணும், படுத்துட்டு காலையும் கையும் தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு உடம்பு குறையும். அப்புறம் வந்து பச்சை மூத்தாசனம் ஒரு ஆசனம் இருக்குது, அது வந்து 2 காலையுமே நீட்டிட்டு முன்னாடி பெண்ட் பண்ணணும். முன்னாடி பெண்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ முடியுதோ அவளை இதுக்கு உங்கள் தலையை வந்து நீரில் டச் பண்ணணும். அது பண்ணால் கூட உங்களுக்கு உடம்பு குறையும். ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு போடுறது அதெல்லாம் இல்லை. ஃபுட் அதிகமாக எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஸ்டெமினா அதிகமாகும். ஸ்டெமினா அதிகமாக தான் உங்களுக்கு வந்து ப்ரீத் கண்ட்ரோலு. யோகா பண்ணணுன்னா உங்களுக்கு ஸ்டெமினா இருக்கணும், தலை சுத்தாது, அது மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கிக்கணும். உங்களோட வயசுக்கு இதுவே ரொம்ப அதிகம் தான், இதை தாண்டி வேற என்னெல்லாம் இன்னும் அச்சீவ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், இதுக்கு அடுத்து வந்து நோபல் வேர்ல்டு ரெக்கார்டு, இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு, இன்னும் நிறைய கின்னஸ் பண்ணணும்னு ஆசை. அப்புறம் வந்து ஆசம் வேர்ல்டு ரெக்கார்டு, அசீஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, இது மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே எனக்கு பண்ணணும்னு ஆசை. இதுக்கு மேலேயே நான் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இதுக்கப்புறம் வந்து நான் பிஎஸ்சி யோகாவும் டாக்டரேட்டும் படிக்கணும்னு எனக்கு ஆசை. யோகாசனத்துலேயும் ஃப்யூச்சர் இருக்குன்னு நான் எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இவ்வளோ நேரம் நீங்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தீங்க. ஒரு கின்னஸ் ரெக்கார்டு வாங்கினது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி இன்னும் நான் நிறைய சாதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி. மீண்டும் ஒரு கற்பம் கற்பிப்போம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி.